அவதூறாக விமர்சித்த விவகாரத்தில் திமுக தலைமை கழக பேச்சாளராக இருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், என்னென்ன அடிப்படையில் இந்த மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது தமிழ்நாடு என்பதற்கு பதிலாக தமிழகம் என்றுதான் அழைக்க வேண்டும் என சமீபத்தில் ஆளுநர் ரவி பேசியிருந்தார். இவருடைய அந்த பேச்சு மிகப்பெரிய சட்டை ஏற்படுத்தியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உரையாற்றிய போதும் சில பகுதிகளை அவர் தவிர்த்திருந்தார். இதனால் அவருக்கு எதிராக முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். தேசிய கீதம் இசைக்கப்படும் முன்னரே சட்டமன்றத்திலிருந்து ஆளுநர் வெளியேறியது தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தது. இதன் பின்னணியில்தான் சென்னை விருதம்பாக்கத்தில் நடந்த ஒரு திமுகவின் பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுகவின் தலைமை கழக பேச்சாளராக இருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநர் ஆர் என் ரவி பற்றி அவதூறாக குச்சியாகவும் பேசியிருந்தார். இதையடுத்து ஆளுநர் ரவி பற்றி அந்த அவதூறு பரப்பும் வகையில் குச்சையாகவும் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாகவும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது இந்திய தண்டனை சட்டம் 124வது பிரிவின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் அவர் பேசியதாகவும் தரைப்படையாக பேசியதாகவும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் மாளிகைய துணை செயலாளர் பிரசன்னா ராமசாமி சார்பில் சென்னை காவல் அலுவலகத்தில் ஏற்கனவே இணைய வழியிலும் தபால் மூலம் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் செயலாளர் திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கம் ஆக்கப்பட்டுள்ளார். அதாவது இந்த மனுவை பார்க்கும்போது கிருஷ்ணமூர்த்தியை அவதூறு சட்டத்திற்கு தண்டிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இன்று காலை இந்த மனு தொடர்பாக நீதிபதி அள்ளி முன்பு சென்னை தமிழக அரசின் வழக்கு சார்பில் ஒரு முறையீடும் செய்யப்பட்டது. அதாவது தற்போது கிருஷ்ணமூர்த்திக்கு எதிராக ஆளுநர் அலுவலக சார்பில் ஒரு அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதியும் இந்த மனுவை விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார்கள். திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநர் குறித்து அவதூறாக பேசியது பற்றி தமிழக அரசு ஒரு அவதூறு வழக்கை தாக்கல் செய்வதற்கு பரிந்துரைத்ததாக நேற்றைக்கே வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நாம் தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் தற்போது அந்த மனு தாக்கல் என்பது நிகழ்ந்திருக்கிறது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.